இயற்கையை பாதுகாப்பதற்காக தமிழக அரசின் சொத்தை பாதுகாப்பதற்காக இன்னுயிரை இந்த கரூர் விவசாயி ஜெகநாதனுக்கு வீர வணக்கத்தை தொடங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தமிழக அரசுக்கு அணுக்கழிவு மையம் மற்றும் நியூட்ரினோ போன்ற திட்டங்களை எதிர்த்து தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றியதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். கருத்து கேட்பு கூட்டம் என்பது காற்று மண் நீர் ஒளி பள்ளியில் சூழல் சமூக பொருளாதார சூழல் ஆகியவை எப்படி சரி செய்வோம் என்று இந்த திட்ட வடிவமைப்பாளர் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் அது சரி செய்யப்படுமா முடியாதா என்பதை பேசுவதற்காகத்தான் இந்த கூட்டம். அந்த அடிப்படையில் 382 பக்கம் கொண்ட அறிக்கையை அரசு அளித்துள்ளது. அவர்கள் சொல்லியுள்ள அடிப்படையில் செய்ய முடியுமா முடியாதா என்பதை பற்றி தான் பேசுறேன். பேசுறதுக்கு முன்னாடியே பேசக்கூடாதுன்னு சொன்னா சார் இங்க வாரு இப்படி பேச முடியாது சார். நீங்க முறையை நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. சொல்லிட்டு இருக்கோம் சார். இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா ஒரு விஷயத்த பேச வந்தா பேச அனுமதிக்கலாம், எப்படி கருத்து சொல்ல முடியும்? இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க நேரா பாயிண்ட்க்கு வரலாமே. பாயிண்ட் தான் சார் வர்ற. வாங்க பேசு. என்ன பேச வரோம்? சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க. நீங்க அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. அப்படி இல்ல கூட்டத்தை நடத்த முடியாது, ரத்த பண்ணுங்க சார். சார் நீங்க இங்க பாருங்க, பேசு பாரு, பேசு பாரு. கருத்து கேட்பு கூட்டம் எல்லாம் 10 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் வெடிக்கலாம் 3 மணி வரைக்கும் நடந்து வரலாறு இங்க இருக்கு. எவ்வளவு நேரம் வேணாலும் நடக்கலாம், கருத்துக்களை எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லலாம், விஷயத்துக்கு உட்பட்டு இருக்குதா அப்படிங்கறதா கேள்வி. நாங்க எல்லா விதமான அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. இந்த மண்ணை பாதுகாக்கணுங்கிறதுக்காக கூடங்குளம் அறுவடை போராட்டத்தில் 4.5 ஆண்டு காலம் அந்த மக்களோடு இணைந்து போராட்டத்தில் நின்றவர்கள் நாங்கள். எனவே நாங்கள் பேசுறது வாய் முடிச்சுதோ மாங்காய் முடிச்சுதோ அல்ல, இந்த ஆவணத்துல என்ன இருக்குதோ அதன் மீதான் கருத்து சொல்றேன். அதனால பொறுமையா கவனிங்க. மாற்றுக்கு சார் ஒரே விஷயம், முதலில் மாவட்ட நிர்வாகமோ இங்கே ஹலோ அமைதியா இருக்கேன் பேசுங்க, பாயிண்ட் மட்டும் பேசுங்க. அடுத்து அமைதியா இருக்கீங்க சார், எப்படி சார் பேச முடியும்? அடுத்து அடுத்து பிரான்சிஸ் கூப்பிடலாமா? கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பெருங்க. அவர் பேச முடியும் சார். முதலில் அமைதிப்படுத்துங்க சார், உங்களுக்கு கூட்டத்தை நடத்த முடியும் நிறுத்துங்க. நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க சார், நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, ஒரு கருத்தை பதிவு நீங்க நிறுத்துங்க. நிறுத்த சொல்றேன், ஒரு நிமிஷம் அச்சுறுத்தி சத்தம் போட்டு கருத்துக்களை வந்து பேச விஷயம் தமிழக முதல்வர் என்னுடைய பாருங்க, தமிழக முதலமைச்சர் பேச சொல்லுங்க. கருத்து கேட்பு கூட்டம் சொன்ன பெருந்திரையில பேசுங்க, பேசுங்க, பேசவே விடாம பேசாத
பேசாதீனா எப்படி பேச முடியும் பேசாதன்னு சொல்லல சுருக்கமா பேச சார் நான் என்ன கேக்குறனா இங்க வந்த எத்தனை பேருக்கு இந்த அறிக்கை தெரியும் சார் இங்க வந்த எத்தனை பேர் இந்த அறிக்கை பாத்துட்டாங்க சார் இதுலயே 5 நிமிஷம் வேஸ்ட் ஆயிச்சு சார் இதுலயே 5 நிமிஷம் அதை பத்தி தான பேசி ஆகணும் சரி ரைட் நீங்க இத பத்தியே 10 நிமிஷம் பேசுறீங்க நீங்க நேரா டாபிக் வாங்க முதலில் அமைதியாக அனைவரையும் அமரச் சொல்ல வேண்டியது அதிகார வர்க்கத்தோட கடமை இந்த மாதிரி கருத்து கேட்பு கூட்டங்கள் சத்தம் போடுறது நேரடியா வந்து தாக்குறது இதெல்லாம் நாங்க பலதையும் சந்திச்சுட்டு தாங்க வந்திருக்கோம் புதுசெல்லாம் கிடையாது புரியுதுங்களா அதனால கருத்து கேட்பு கூட்டம் ஜனநாயக அடிப்படையில் நடத்துவதற்கு அரசு அதிகாரிகள் ஒத்துழைக்கணும் இல்லைன்னா ஆளுகின்ற அரசுக்கு தான் அவ பேர் வரும் அதிகாரிய அதை நடத்தலன்னா என்ன சார் அர்த்தம் சார் எல்லாம் முதலில் இந்த சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை 382 பக்கம் கொண்டது இந்த அறிக்கை தமிழில் வெளியிடப்படவில்லை இதற்காக தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் எல்லாத்தையும் கேட்டோம்னா இன்னைக்கு காலையில தமிழ்ல கொடுத்துருக்காங்க தமிழ்ல கொடுத்திருந்தா தான் எல்லா மக்களும் புரிந்து கொள்ள முடியும் இணையத்துல பதிவேற்றம் செஞ்சிருக்கணும் முதல் அதை செய்யல தமிழ்ல கொடுக்காததுக்காகவே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தை ரத்து பண்ணி தமிழ்ல கொடுத்து பின்னாடி கூட்டம் நடத்திருக்காங்க நீங்க ஒரு உண்மை என்னன்ட்டு எல்லாரும் படிச்சிருக்காங்க தமிழ் தெரியும் அவர்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு தமிழக அரசு நடத்துறது 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கு தமிழ்ல கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு ரைட் சார் ஓகே இரண்டாவது அடுத்ததாக இணைப்புகள் அனெக்சர் அனெக்சர் என்பது இப்ப காட்டினாங்க இதெல்லாம் ஒரு நிறுவனம் சொல்றது அந்த நிறுவனம் எந்த அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்தது என்பதை பற்றி இணைப்புகள் சார் நன்றி சார் சார் அப்படியே பேச முடியாது சார் ரைட் சார் அடுத்து திரு பிரான்சிஸ் பாருங்க அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னா கொடுத்த நேரத்தை அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னா கொடுத்த நேரத்தை நல்லபடியா பயன்படுத்தி கருத்துக்களை சொல்லணும் அவங்களுக்கா சார் அவங்களுக்கா சார் அவங்களுக்கா இல்ல சார் நடத்துற நாங்க சொல்றோம் சார் எவ்வளவு நேரம் சார் அதாவது முடிச்சிருங்க திட்டத்தினுடைய தேவை என்று பக்கம் 51 திட்டம் என்பது பக்கம் 13 என்பதிலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது சிஆர்செட் 1 வரும்னு சொல்றாங்க ஒன்னு அதே மாதிரி இவங்க வெளியிட்ட பிபிடி பிரசன்டேஷன்லயுமே 70வது மீட்டர்லயே 70 மீட்டர் தூரம் இந்த திட்டம் அமைற பகுதி சிஆர் செட்டுக்குள்ள வருதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப சிஆர் செட்டுக்குள்ள வந்தா இந்த திட்டம் வர முடியாது சரி நாங்க மதிக்கிறோம் சட்டம் வந்து எல்லாத்துக்கும் போகுது ஹெல்மெட் போடான்னு சொன்னா எல்லாத்துக்கும் போகுது அப்போ சட்ட அடிப்படையில் இல்ல இரண்டாவது உங்களுடைய கருத்துக்களை நீங்க எழுதி கொடுத்துருங்க இந்த திட்டம் வந்து மே 1, 2021 முதல் மே ஜூலை 31, 2021 மோசடியான பொய்யான விவரங்களை கொண்டது என்பது அடுத்தது மீது இவர் என்ன சொல்றாங்கன்னா எல்லா விதமான ஆவணங்களையும் கொடுத்து காருக்கு போய் அனுமதி வாங்கி வரணும் ஆனா இவங்க டிராஃப்ட் ரிப்போர்ட் போட்டு படுக்கறாங்க ரைட் சார் சுற்றுச்சூழல் பேச போறாங்க ரைட்டிங்ல எடுத்துக்கிறோம் அடுத்ததாக இந்த கருத்து
ரைட் சார் சார் அடுத்தபடியாக திரு சார் சரி பிரான்சிஸ் பிரான்சிஸ் எங்க இருக்காங்க சார் திரு சார் அவர் கீழே இருக்கு நான் கீழே இருக்கிறோம் சரிங்க பாருங்க சில விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க நாங்க ஹேண்டில் பண்றோம் சார் 100 பேர் சார் சார் இந்த கூட்டத்தோட எங்க அகில இந்திய மக்கள் கட்சியுடைய தலைவராகவும் மீனவ சமுதாய
சமுதாயத்தில் ஒருவனாகவும் நான் இங்கே கருத்துக்கள் சார் அவங்க 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 இடத்துக்கு போய் உட்காருங்க ப்ளீஸ் பேச வந்திருக்கின்றேன் இது பாருங்க சார் இதுல வந்து ஒண்ணும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்ல போறோம் சார் நீங்க ஆரம்பிங்க சார் எல்லாம் அவங்க அவங்க இடத்துல அமருங்க சார் அனைவரும் பேசினார்கள் சுற்றுச்சூழலை பற்றி சார் இங்க வந்து சுற்றுச்சூழலை பற்றி பேசினார்கள் சார் இந்த அண்ணாதுரை மீனவர் சமுதாயம் என்பது கடலோடி மக்கள் கடலோடி மக்களுடைய உரிமை பறிக்கின்ற திட்டமாகவே இந்த பேனா வைக்கின்ற நிலையாக உள்ளது பேனா பாக்கெட்டில் தான் வைக்க வேண்டுமே தவிர அனைவரும் கடலில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை